கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அதாவது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரன், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக வழியை அவன் ஆயத்தம் பண்ணுவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சத்தமிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவர் பதிவிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது, வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, கர்த்தர் உரைத்ததான தீர்க்கதரிசனமானது புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத் குடும்பத்திலே அதை நிறைவேறியது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரத்திலே இந்த யோவான் ஸ்நானனை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக குறித்த நாட்கள் வரும்போது, அருமையானுள்ளே, இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்து தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் இந்த சகரியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போது கர்த்தர் உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு ஊழியக்காரன் சகரியா எலிசபெத் என்கிற தம்பதிக்கு அவன் பிறந்தான். அருமையானவர்களே, அவன் இந்த தம்பதிக்கு பிறந்தாலும் கூட அந்த தம்பதியின் இடத்திலே அவன் வாழாமல் அநேக நாள் அவனுடைய தாய் தகப்பனிடத்திலே அவன் வாழாமல் அநேக நாள் வனாந்தரத்திலே கர்த்தருக்காக அவன் வாழ வேண்டியதான சூழ்நிலை உண்டானது. காரணம் என்ன? கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவனுக்குள் நிறைவேறி நிச்சயமாக அவனுக்குள்ள தேவ நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் காணப்படுகிறது என்கிற வெளிப்பாடை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையாளே, இந்த யோவான் ஸ்நானகன் ஏன் வனாந்தரத்தில் இருந்தான், ஏன் இவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனியும் ஏன் இவன் புசித்தான் என்றெல்லாம் பல கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, கடினமான பிரசங்கத்தை கூட அவன் பேசியிருக்கிறான். பிறகு பாவத்தில் இருக்கிற அந்த ஏரோதி ஆளை அவன் கண்டித்தான் என்று பார்க்கிறோம். பிறகு அவன் சிறைச்சாலிலே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு கர்த்தருக்காக ஏரோதுடைய ஜென்ம நாளிலே அவன் கொல்லப்பட்டான், கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்றெல்லாம் நாம் இந்நாட்களிலே வேத வசனத்து மூலியமாக நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அல்லது ஒரு விசுவாசியாக இருந்தாலும், அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானன் போல ஜீவத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலத்திலே நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு வசனத்தை நான் இங்கு பதிவிடுகிறேன். மார்க்கேயருடைய சுவிசேஷம் 6:20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக காணப்படுகிறான் என்று வேத வசனங்கள் நமக்கு சாட்சி சொல்கிறது. மார்க்கேயருடைய சுவிசேஷம் 6:20 அருமையானவர்களே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனைபடி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த யோவான் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவனாக அவன் இந்த பூமியிலே வாழ்ந்ததாக வேத சரித்திரம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷன் நீதியும் பரிசுத்தம் இருக்கிறது. ஆகவே இதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். பிறகு இந்த யோவானுடைய உணவை நாம் கவனிக்க வேண்டும். பிறகு இந்த யோவானுடைய உடையை நாம் கவனிக்க வேண்டும். பிறகு யோவான் பேசின பிரசங்கங்கள் எப்படி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன். யோவானுடைய பிறப்பு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்த தீர்க்கதரிசனமானது சகரியா எலிசபெத் குடும்பத்திலே நிறைவேறி அந்த தம்பதியுடைய அந்த தம்பதிக்கு யோவான் என்கிறதான, அதாவது யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு ஊழியக்காரன் பிறந்திருக்கிறான். பிறகு அவன் தாய் தகப்பனோடு வாழாமல் வனாந்தரத்தில் வாழ்ந்ததை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக அவன் சாப்பிட்ட உணவை நாம் கவனிக்க வேண்டும். அவன் வெட்டுக்குளியும் காட்டுத்தீனியும் சாப்பிட்டு இருக்கிறான்.
பிறகு அவனுடைய வஸ்திரங்களை நாம் கவனிக்க வேண்டும். அவனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருந்தது என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே எளிமையாக உலகத்திலிருந்து முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அவனுடைய வஸ்திரங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவனுடைய உணவு வகைகள் பார்க்கும்போது அதுவும் வித்தியாசமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தினசரி வெட்டுக்களையும் காட்டுத்தனியும் இந்த நாட்களில் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஊழியர்களும் சாப்பிட முடியாது. இப்படிப்பட்டதான இச்சை அடக்கம் அவனுடைய உணவிலே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பிறகு லக்ஸுரியாக இந்நாட்களில் மிகவும் மேன்மையாக வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சைகள் நமக்குள் உண்டாகிறது. ஆனால் அவனை உற்று நாம் பார்க்கும்போது, அவனுடைய வஸ்திரங்கள் பார்க்கும்போது, உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அந்த உடையை அணிய முடியாது. அப்படியாக அருமையானுள்ளே அவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய உணவு, அவனுடைய பிரதிஷ்டைகள், அவனுடைய ஊழியங்கள், அவனுக்குள் இருந்த பரிசுத்தம், அவனுடைய பிரசங்கம் கூட இந்நாட்களில் இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது. அவனுடைய பிரசங்கத்திலே பொருளாசை குறித்து அவன் பிரசங்கிக்கவில்லை. நய வஞ்சகமான பிரசங்கத்தை அவன் பேசவில்லை. மனிதனை பிரியப்படுத்த அவன் பிரசங்கம் பேசவில்லை. இந்நாட்களிலே பொருளையும் பணத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவன் பிரசங்கிக்கவில்லை. அருமையானுள்ளே தேவ ராஜ்யத்தை குறித்து திட்டமாக அவன் போதித்தான். தன்னிடத்தில் வந்த ஜனங்களை அவன் கடினமான பிரசங்க வார்த்தையை பதிவிட்டு பேசினதாக வேத சரித்திரம் தெளிவாக விளம்புகிறது. அருமையானுள்ளே இப்படிப்பட்டதான ஊழியக்காரனை இந்த பூமியிலே பார்ப்பது அரிதான காரியமாக இருக்குது. இப்படி யோவான் சாரணையை ஒவ்வொரு ஊழியர்களும் கவனிக்க வேண்டும். ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட இந்த யோவானை பார்க்க வேண்டும். இந்த யோவானுடைய உணவை பார்க்க வேண்டும். இந்த யோவானுடைய எளிமையை பார்க்க வேண்டும். இந்த யோவானுடைய அந்த ஆடம்பரம் இல்லாத வஸ்திரத்தை கவனிக்க வேண்டும். இந்த யோவானு போல உணவு பிரதிஷ்டைகளை காத்துக்கொள்ள வேண்டும். பிறகு யோவானை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னும் அநேக என்னுடைய இறுதியை முழுவதும் நிறைந்து வார்த்தைகள் காணப்படுகிறது. எத்தனையோ வார்த்தைகளை நாம் இந்நாட்களில் யோவானை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இந்த காலவெளியில் நான் சொல்கிறேன். மார்க்கேயன சுவிசேஷம் 4:20 மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளும் போது, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக கர்த்தருக்காக அவன் ஜீவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே இந்த காலவெளியிலே நாம் பரிசுத்தமும் நீதி நிறைந்தவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள், அவருடைய உண்மைகள், அவருடைய பரிசுத்தம் அதிக ஆழத்தோடு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஒரு ஆழமான ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்திகரிப்பு நமக்குள் காணப்பட வேண்டும். பூரணமான ஒரு சுத்திகரிப்பு, பூரணமான ஒரு பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவன் வரும்போது ஒரு நாளும் அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அருமையானே அதற்காக தான் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் சாட்சியாக நமக்கு வைத்திருக்கிறார். இதில் பிரதானமாக இந்த காலவெளியிலே யோவான் சாரணனை பாருங்கள். அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். அவனைப் போல நாமும் கூட நீதியும் பரிசுத்தம் உள்ளவளாக ஜீவிப்போமாக. அவனைப் போல இந்நாட்களிலே எளிமையாக வாழ நாம் பழகுவோமாக. அவனைப் போல உணவிலே பிரதிஷ்டியாக நாம் காணப்படுவோமாக. அவனைப் போல கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. யோவான் சாரணன் போல ஒரு ஜீவியத்தையும் ஒரு மரணத்தையும் ஒரு ஊழியத்தின் கத்த நமக்கு தர வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், யோவான் சாரணனை போல இந்நாட்களிலே நாம் கர்த்தருக்காக இந்த பூமியிலே வேறு பிரிக்கப்பட வேண்டும். யோவானை போல அருமையானுள்ளே நம்முடைய உடையிலையும் உணவிலும் பிரதிஷ்டைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக யோவானை போல அருமையானுள்ளே கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இந்நாட்களிலே அருமையானுள்ளே யோவானை போல பரிசுத்தமும் நீதி நிறைந்தவளாக நாம் காணப்பட வேண்டும். யோவானை போல இரத்தத்தை சிந்தி கர்த்தருக்காக மறிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு வரும்போது நம்மை அவர் அங்கீகரிப்பார். நம்முடைய இரத்தமானது இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும் கர்த்தருக்காக. அருமையானுள்ளே கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ அதே போல அருமையானுள்ளே இந்த பரிசுத்தவானுடைய ரத்தமும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டதான ஊழியர்களை வைத்துதான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு ஆண்டவரின் நாட்களிலே அருமையானுள்ளே உண்மையான நிஜஸ்தர் உள்ள ஊழியர்களாக இந்த யோவான், பேதுரு, இந்த யாக்கோபு, யோவான், இன்னும் சொல்லப்போனால் பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் மூலியமாக தான் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு கத்த நாட்களிலே அருமையான அஸ்திவாரம் போட்டு இருக்கிறார். அதன் மேல் ஏகமாக கட்டப்பட்ட பரிசுத்த மாலையாக நாம் மாற வேண்டும். பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை போலவே நாம் மாற நாம் வாஞ்சிக்க வேண்டும். இயேசுடைய நீதி நியாயங்கள், இந்த ஊழியர்களுடைய இந்த யோவான் போன்றதான ஊழியர்களுடைய பரிசுத்தமும் நீதி நமக்குள் காணப்பட்டால் நிச்சயமாக இயேசு வரும்போது நம்மை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் மாற வாஞ்சிப்போமாக. பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.